பீடி குடுக்கு கல முருகேஷ் ஐயா இப்பவே உன்னை கையோட கூட்டு வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான வேலையா? இப்ப வர முடியாது. முருகேஷ் ஐயா கூப்பிட்டோம், வரமாட்டேங்கிறியா? யோ, முருகேஷனுக்கு நான் என்ன வேலைக்காரனா இல்ல கூலிக்காரனா? வர முடியாதுன்னு சொன்னேன்ல, போய் சொல்லு. உன்னை தர தர நிறுத்திட்டு போக ஆளோட வந்திருக்கேன். நீ போக கூடாது. தோல் போதுங்க, சத்திர போற என்ன கொடுத்தது போதுமா இல்ல நானே எந்திரிச்சு ஓட்டுமா? ஐயோ கால என்ன, வேண்டாம். குரு கொடுத்ததே போறோம், சௌரியம் போல வாங்க. குரு அப்போ நீ கீழே இறங்க மாட்ட? நீ அடிப்பே மாட்டே. குரு ஒண்ணு குடு. அங்கடிக்காதுங்க இங்க அடிக்கு. இது மட்டும்தான். ஐயோ மூக்கு போச்சு, ஐயோ கை போச்சு, ஐயோ காலு போச்சு, ஐயோ பாட்டு பாட்டா கழட்டிட்டாலே. டாக்டர் வர சொல்லி ஊசி போட சொல்லட்டுமா? ஊசி கொடுத்தா எங்கப்பா இடம் இருக்கு? அப்பா வலிக்குது, அப்பா வலிக்குது, அம்மா வலிக்குது, எல்லாம் பிரம்ம. ஏண்டா என் மகன் உடம்பெல்லாம் அடிபட்டு வலியால துடிச்சிட்டு இருக்கான், வெறும் பிரம்ம நான் சொல்றேன். அடே உன் கைய கால உடைச்சாதான்டா வலி என்னன்னு தெரியும். மகன் அப்பா எல்லாம் பிரம்ம. மூஞ்சி நீட்டியா மூக்க வர உடிச்சுட்டான். அதே ஆடுறீங்க என்ன? இந்த காட்சியை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கிறீங்க. என் பார்ட்னர் எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா இல்ல இத பார்த்து சந்தோஷப்பட வந்தியா? மத்தவங்க ஹிம்சையில தானே நமக்கு சந்தோஷமே. அப்படியா? வாஸ்தவம் தான் பார்ட்னர். கடவுள் உனக்கு ஒரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்தார்னா எனக்கு இன்னொரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. காலை என் பையனை அடிச்சுல என் மனசு கஷ்டம் தான், ஆனா நீ இந்த போட்டோ பாத்தினா உன் மானமே போயிடும். சச்சே என்ன அநியாயம் பார்ட்னர்? காலை உன் பொண்ண என்னமோ அணைச்சுட்டு இருக்கான், பார்த்தாலே முட்டுது. கிண்டல் பண்ணாத சம்பந்தி
சம்பந்தியா? என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் இல்லையா? இத பாரு, கட்ட ஒத்த உன்ன என் பொண்ணு கழுத்துல உன் பையன் கையால தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. காலகையில் இருந்து எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நீ தான் சொல்ல. என் மூளை நம்பு, உனக்கு ஆயிரம் வழி காட்டுற. அது சம்பந்தி தாலி கட்ட முடியாதுப்பா. ஆனடா, இப்படி திரும்பி நேரே செல். ஓ, இப்போ டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களா? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சரி, ஒளி விடு, நான் என் பேட்டைக்கு போனோம். நீ போக வேண்டியது உன் பேட்டைக்கல்ல, கோட்டைக்கு. கோட்டைக்கா? யமனின் கோட்டைக்கு. யமதர்மனின் சபையில் விசாரணை நடந்த பிறகு நீ சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது நரகத்திற்கு செல்வதா என்பது தீர்மானிக்கப்படும். நரகத்துக்கு செல்வதா சொர்க்கத்துக்கு செல்வதாவா? யோ, யார் யானே தெருக்கூத்துல வர கோமாளி மாதிரி வந்து உளற? அங்க எல்லாரும் எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? இன்னைக்கு எனக்கும் சுமதிக்கும் திருமணம். மரணம் அடைந்தவனுக்கு திருமணம் எப்படி நடக்கும்? நீதான் மரணம் அடைந்து விட்டாயே. மரணம் அடைந்து விட்டனா? You mean I am dead? stupid. Oh, English தெரியாதுல்ல? அப்போ நான் செத்து போயிட்டேன்னு சொல்றேன் நீ? ஆம், அதில் என்ன சந்தேகம்? Stupid. இவங்களை யாரு? அவர்கள் எல்லாம் உன்னைப் போலவே உயிர் நீத்த மானிடர்கள். தீர்ப்புக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். நீயும் அவர்களுடன் செல். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாரு? நீங்க தான் யமதர்மராஜாவா? நான் விசித்திரகுப்தன், சித்திரகுப்தனின் உதவியாளன். அடச்சி, சித்திரகுப்தனே அசிஸ்டன்ட், அவருக்கு இவர் அசிஸ்டன்ட். தெரியாதரமா காலை விழுந்துட்டேன். என்னை அலட்சியப்படுத்தாது. உங்க யமதர்மராஜர் எங்க இருக்காரு? அதோ அங்கே பார். மற்றவர்களை போல் நீயும் வரிசையில் தான் வர வேண்டும். வரிசையா? போயாயோ, நான் வாத்தியார் படத்துக்கே கியூல நின்னு டிக்கெட் வாங்குனதில்ல, நான் வரிசையில் நிக்கணுமா? என்ன இங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு முதல்ல தெரிஞ்சாகணும். விசித்திர குப்தா, என்ன அங்கே கலகம்? நான் சொல்றேன் வந்து. வணக்கம். நீங்க தான் எமனா? என்ன மானிடா, மரியாதை இல்லாமல் ஒழுங்குமுறை தவறி வரிசையை மீறி வருகிறாய். மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் எடுத்துரைத்தும் கேளாமல் இப்படி வருகிறான். நான் எந்த கட்டுப்பாட்டுக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நீதி, நியாயம், தர்மம். என்ன ஏன் இவ்வளவு சீக்கிரமா அநியாயமா கொன்னீங்க? சித்திரகுப்தா, என்ன இவன் உளறுகிறான்? பிரபு, திடீரென்று இவன் ஜீவன் பிரிந்ததால் உணர்ச்சி வசப்படுகிறான். உணர்ச்சி வசப்படுறான்? ஏய் கடவா, உன்ன மாதிரி வயசான காலத்தை செத்து போயிருந்தா யாரையா கவலைப்பட்டிருப்பா? இவ்வளவு சின்ன வயசுல, இவ்வளவு இளம் வயசுல உலகத்துல ஒரு சுகத்தை கூட அனுபவிக்கலையா? சும்மா தம் அடிச்சிருக்க, அவ்வளவுதான். அது திருட்டு தம்மு. என் காதலிய கூட இன்னும் முழுசா பாக்கலையா? என் காதலிக்கு தாலி கட்டுற நேரத்துல அநியாயமா கொண்டுட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க நாசமா போக, நீங்க செத்து போக, வாயில புழு வர, உங்களுக்கு காலரா வர. இவன் என்ன நம்மையே சபிக்கிறான்? இது ஆட்சியாளர்கள் சாபத்திற்குள்ளாகும் காலம், சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். மானிடா, சாவு என்பது இயற்கையின் நியதி. நீ இந்த இளம் வயதிலே சாவதற்கு ஏதாவது பூர்வ ஜென்ம காரணம் இருக்கும். சித்திரகுப்தா, இந்த இளைஞனின் கணக்கை விளக்கிச் சொல். காலிவாகன சகாப்தம், குந்துமி ஆண்டு, கை திங்கள், இந்த காளை என்ற மானிடனின் மரண நாள். ஐயோ, இந்த மானிடனின் ஒழுங்கான கணக்கை திருத்தி எழுத முயற்சிக்கிறார் சித்திரகுப்தன். கோப்புகளில் மாற்றம் செய்யும் பழக்கம் நமது வழக்கத்தில் கிடையாது. ஜனன மரண கணக்கை திருத்தி எழுதுவது மன்னிக்க முடியாத ஊழல், மாபெரும் குற்றம். அது என்ன சித்திரகுப்தா?
பிரபு, ஒன்றுமில்லை, ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. சிறு தவறு அல்ல பிரபு, மாபெரும் தவறு நடந்திருக்கிறது. மரியாதைக்குரிய சித்திரகுப்தனின் முட்டாள்தனமான தவறினால் இந்த மானிடன் ஆயுள் முடிவதற்கு முன்பாகவே உயிரிழந்து இங்கே வந்துவிட்டான். நியாயமாக பார்த்தால் சித்திரகுப்தன் ராஜினாமா செய்துவிட்டு நான் அவர் பதவியை ஏற்க வேண்டும். எது இருந்தாலும் ஒரு குழுவை நியமித்து நாம் விசாரணை செய்வோம். யமராஜா, எனக்கு அப்பவே மனசுல படிச்சு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு எப்பவுமே மனசுல கரெக்டா படும். ஆமா, இதுக்கு விசாரணை வேற. விசாரணை கமிஷன் சொன்னாலே தப்பை மூடி மணிக்கிற வேலை தானே. பூலோகத்துல லஞ்சோ ஊழல் கமிஷன் விசாரணை சொன்னா யமலோகத்துல கூட அதே கதியா? காரி துப்புகிற மாதிரி காரியம் செய்து விட்டு நிம்மதியாக பதவியில் அமர்ந்திருக்கிறீர்கள். பூலோகம் சென்றால் நீர் பெரிய தலைவராகி விடலாம். சபையை கலைத்து அனைவரையும் வெளியே அனுப்புங்கள். இப்ப எனக்கு என்ன பதில் சொல்றீங்க? அத்தம் போடாதே மானிடா, முதுமை காரணமாக சித்திரகுப்தன் சிறு பிழை செய்து விட்டான். உங்களை பூலோகத்துல தர்மராஜா, சத்யசீலன், நீதி தேவன் அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க, உங்களை பூஜிக்கிறாங்க. நீங்க எப்படி செய்யலாமா? எனக்கு நீதி கிடைக்கணும். இங்க எனக்கு நீதி கிடைக்கலன்னா இப்பவே நான் பிரம்மன் கிட்ட போறேன், விஷ்ணு கிட்ட போறேன், ஈஸ்வரன் கிட்ட போறேன். எங்க பிரம்மலோகம், எங்க வைகுண்டம், எங்க கைலாசம்? வேர் இஸ் கைலாசம்? காய் ஆவேசப்படாதே மானிடா, என் நடந்த குடும்பத்துக்கு நான் ஆனந்தமா பண்ண முடியும். படா பேஜாரா போச்சு போங்க கூட. எனக்கு என் உடம்பு வேணும் அவ்வளவுதான். உனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் சந்தோஷப்படும் அளவுக்கு உனது ஜீவனை உன் சரீரத்தில் சேர்க்க ஏற்பாடு செய்கிறேன். கடவுள் நீங்க தான் கடவுள், இல்லன்னா ஜனங்க சும்மா உங்களை யம தர்மராஜான்னு கூப்பிடுவாங்களா? விசித்திர குப்தா, இந்த மானிடனை அவனது சரீரத்தில் சேர்த்து விட்டு வா. உத்தரவு பிரபு. ஓ, தேங்க் யூ வெரி மச். அப்படி என்றால் நன்றி, நன்றி. ஓ, தேங்க் யூ, தேங்க் யூ. என் ஆசீர்வாதம். புகழோடு வாழ்க, நீண்ட புகழோடு வாழ்க. வாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயோ, உடம்பு தீ வச்சுட்டாங்க. என்ன பண்றது? உடம்பு எரியுது, உடம்பு எரியுது. ஐயோ, என்ன செய்யறது? ஓ, இது குப்தா, என்ன செய்யறது சொல்லியா? நாம் சற்று தாமதமாக வந்து விட்டோம், உன் உடலை எரித்து விட்டார். என்னையா செய்யறது? சற்று சிக்கலான பிரச்சனை தான். யமதரமுடன் சென்றுதான் வழி கேட்க வேண்டும். உடம்பு கிடைக்குமா? கிடைக்கும். 13 வருடம் வனவாசம் அனுபவித்தவரே மீண்டும் பதவியை பிடிக்கும் அதிசயத்தை நாம் பார்க்கவில்லையா? நான் ஸ்ரீ ராமபிரானை சொல்லுகிறேன், அதுபோல் இதற்கும் வழி கிடைக்கும். யமன் கிட்டியா? வாசிக்கிறோம் போலாம். பிரபோ, கடிக்க வருகிறான். மானிடா, மறுபடியும் எதற்காக இங்கே வந்தாய்? இந்த ஆண் அழகரை எல்லாம் பார்க்கறதுக்கு தான். சொல்லுப்பா, என்ன நடந்தது? விசித்திர குப்தா, என்ன இது? பிரபு, பூலோகத்தில் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்து விட்டு உடனே மீண்டும் திரும்பி வந்து விடுகின்றன. அதே போல் இவனும் வந்து விட்டான். இவன் உடலை இவனுடைய உறவினர்கள் எரித்து விட்டார்கள் பிரபு. இவன் புதைக்கிற ஜாதி இல்லை போல் இருக்கிறது. மானிடா, உன் உடம்பை ஏன் இவ்வளவு சீக்கிரத்தில் எரித்தார்கள்? போய் கேட்டுட்டோட்டா. நீ என்கிட்ட பேசாதே. கா, படா பெஜாரா போச்சு போங்க கூட. எனக்கு என் உடம்பு வேணும் அவ்வளவுதான். அப்படி கிடைக்கல, இப்போ வைகுண்டோ கைலாசோ பிரம்மலோகம் போய் உங்களை பத்தி, உங்க ஊழல் பத்தி தொகுதி தொகுதியா, வீதி வீதியா போஸ்டர் ஒட்டி பிரசாரம் பண்ணுவேன். மானிடா, அப்படியெல்லாம் செய்து விடாதே. என் மானம் மரியாதை எல்லாமே போய்விடும். சித்திரகுப்தா பிரபு, பார்த்தாயா? நீ செய்த சிறு தவறினால் இந்த யமனுக்கே இவன் யமனாகி விட்டான். ஆனைக்கும் அடி சறுக்கும் என்பார்கள். 1000 கோடி வருஷத்துக்கு ஒரு சிறு தவறு. அது நான் தான் கண்ட இடத்தில் ஏறக்கூடாது. அமைதி, அமைதி. எனக்கு என் உடம்பு வேணும் அவ்வளவுதான். பிரபு, எனக்கு ஒரு யோசனை. இந்த பிரச்சனையை பற்றி நாம் மூவரும் சற்று கலந்து ஆலோசனை செய்வோம். அதுவரை இந்த மானிடனை என்ன செய்வது? நான் இந்த ஆண் அழகனோட சற்று உலாவிக் கொண்டிருப்பேன். பிரபு, தாங்கள் இந்திரனுக்கு சொல்லி அனுப்பி ரம்பையை இங்கே வரவழியுங்கள். அவளுடைய நடனத்தில் இந்த மானிடன் லயித்திருக்கும் போது நாம் ஒரு முடிவிற்கு வருவோம். ரம்பையை நான் வரவழைக்கிறேன். Yeah.
பாருங்க ரம்பா தேவி அவர்களே, தப்பா நினைக்க கூடாது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆனா இதெல்லாம் நாங்க எப்பவோ பார்த்துட்டோங்க. எப்பொழுது பார்த்து விட்டீர்களா? எப்போது? சின்ன வயசுலயே. மந்திரகுமாரி, குலேபக்காவலி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, இப்ப போய் நீங்க தாத்தை 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 பாட அந்த ஆளுங்களை எந்திரிச்சு போயிடுவாங்க. பிறகு பிறகு என்னதான் நடுவது? பிரேக், டிஸ்கோ, ராக் அண்ட் ரோல். அதை எப்படி ஆடுவது என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமாவா? இப்ப பாரு. அம்மா அம்மா, யாருமே காணும். நீ ஆயுது கண்முன்ன வராங்க, கண்முன்ன போறாங்க. இந்த விதியை நாமளும் எப்படியாவது கத்துக்கணும். பூலோகத்துல போய் பூந்து விளையாடிடலாம். ஏமா எங்க ஏமா ஏமா தோ ஏமா, அவரு வந்து விடவே கூடாது. ஆடேங்கப்பா, ரொம்ப தூளுப்பா, டக்கருப்பா, ஜாலியா இருக்குங்க. நீங்க தான் செம கட்டை வாதியாரு. செம கட்டையா? ரம்பை கட்டை இல்லையே, உயரமாச்சே. நீ கிட உனக்கு ஒண்ணும் புரியாது. என் பிரச்சனை முடிவெடுத்தீங்களா? மானிடா, பிரம்மா எப்போதாவது ஒரே மாதிரி 7 உருவங்களை படைத்து விடுகிறார். அப்போ என்ன மாதிரி இன்னும் 6 பேர் இருப்பாங்கன்னு சொல்றீங்க? ஆமாம், சித்ரகுப்தன் கணக்குப்படி அதில் 3-4 பேருக்கு முடிவு காலமே நெருங்கி விட்டது. இவரு கணக்கா கிழிஞ்சது போ. மானிடா, இனிமேல் கிழியாது, ஒழுங்காக கணித்திருக்கிறேன், நம்பலாம். மானிடா, பூவுலகம் சென்று உன்னை போலவே உருவம் கொண்ட மனிதர்களை பார்ப்போம் வா. ஏதாவது ஒரு உடலில் சேர்த்து விடுகிறேன். ஏதாவது ஒரு உடம்பா? பிரபு, பூவுலகில் இந்த முகத்திற்கு ஏகப்பட்ட மதிப்பு. இவரை போன்றவர்கள் போட்டிக்கு வந்து விட்டால் என்ன செய்வது என்று அரசியல்வாதிகளை அஞ்சி நடுங்குகிறார்கள். அந்த பேச்சலாம் இப்ப வேண்டாம். எனக்கு இதே உடம்பு, இதே மூஞ்சி, இதே முடி வேணும், அவ்வளவுதான். பினிஷ் மேட்டர். கவலையே படாதே, உன் விருப்பப்படியே செய்கிறேன், வா. மானிடா, அதோ அங்கே பார். யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு சொல்லுங்க சார், யார் நீங்க? அவளுடைய புருஷன். அபூர்வமா இருக்கு, என்ன மாதிரியா இருக்கா? மானிடா, அந்த உடலில் சேர்ந்து கொள்ள உனக்கு விருப்பம் தானே? மானிடா, அவசரப்படாதே, அவனுக்கு ரத்த புற்றுநோய். நீ என் உடலில் புகுந்தால் உனக்கும் அந்த வியாதி வந்துவிடும். ஜாக்கிரதை. மிஸ்டர் எமன். என்ன மானிடா? வாஸ்ட் பிட் ஆஃப் நான்சென்ஸ். சும்மா இரும்பு மாதிரி இருந்த என் உடம்பு அரைச்சிட்டு இந்த ரத்த புற்றுநோய் இருக்க உடம்புக்குள்ள போக சொல்றீங்களா? அவனுக்கு புற்றுநோய் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். படா பெஜாரா போச்சுமா உங்ககிட்ட. எனக்கு என் உடம்பு வேணும், அவ்வளவுதான். சரி சரி, இங்கே வைத்து என் மானத்தை வாங்காதே, வேறு ஒரு உடலை காட்டுகிறேன், வா. மானிடா, இவன் எப்படி என்று பார். ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள், ஒரு ராணியும் இல்லை வாழ், ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும். ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள. ஏ தள்ளாரா, அவன் பயங்கர குடிகார். காதலில் தோல்வியுற்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான். நண்பனுக்காக தியாகியாக மாறியவன். விசித்திரகுப்தா, பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு? ஷூ மானிடா, இந்த உடலாவது பிடித்திருக்கிறதா? மானிடா, அவனுக்கு ஈரல் அழுகி விட்டது. ஆகிறது. யோ, என்னங்க இது அநியாயம்? மேல கூட அநியாயமாயா? சும்மா கண்ணு மாறி கருப்பு போயில மாறி வச்சிருந்த உடம்ப இந்த கிழவர் செஞ்ச தப்பால சுட்டு போட்டாங்க. இப்ப என்னடா, ஒருத்தனுக்கு புத்துநோய், இன்னொருத்தருக்கு ஈரல் சரியில்லை, இந்த மாதிரி உடம்புக்குள்ள போக சொல்றீங்க? இந்த ரகசியங்கள் எல்லாம் இவனுக்கு எப்படி தெரிகிறது? பிரபு, விசித்திரகுப்தன் ஒரு 5 படை. நம் கூடவே இருந்து நமக்கே அவன் குழி பறிக்கிறான். விசித்திரகுப்தா, என்ன இது அயோக்கியத்தனம்? அயோக்கியத்தனம் இல்லை, ஆட்சி நடத்தும் முறை. இப்பொழுது இவனிடம் நான் உண்மையை சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஈரல் கெட்டு போன உடம்பு என்று பிறகு இவனுக்கு தெரியத்தான் போகிறது. அப்பொழுது இறந்தவுடன் மீண்டும் யமலோகம் வந்து ரகளை செய்வான். சோடா பாட்டில் சைக்கிள் செயின் எல்லாம் பறக்கும். என்னது சோடா பாட்டில் சைக்கிள் செயின்? பிரபு,
இது என்ன புது ஆயுதமாக இருக்கிறது? இன்னும் ஆசிட் பெடலா இருக்குமா? பார்த்தீர்களா, நான் நிரந்தர தீர்வு காண நினைக்கிறேன், நீங்களோ தற்காலிகமாக தப்பிக்க நினைக்கிறீர்கள். எனக்கே உடம்பு வேணும் அவ்வளவுதான். மானிடா, மனம் கலங்காதே, வேறு ஒரு உடலை காட்டுகிறேன், வா. மானிடா, அங்கே பார், நீ கேட்டபடி சரியான உடம்பு, 10 பேரை அடிக்கின்ற இரும்பு உடம்பு. நீ கருப்பு புயல் என்றுதானே சொன்னாய்? அவன் துப்பாக்கியிலே சிகரெட் கொடுத்தான். அடேங்கப்பா, தூள் டக்கர் பின்னிட்டா கில்லாடி போயவா? இவன் ஓகே போ நமக்கு. சித்ருகுப்தா, ஏன் அழுகிறாய்? பிரபு, இவன் உடல் நமக்கு கிடைக்காது. ஏன்? இவன் விதிப்படி விரோதிகள் இவன் உடலை எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். படாரா போச்சுப்பா. சரி சரி, சற்று பொறுத்துக்கொள். எவ்வளவு பொறுத்துக்கிறது? என்ன ஏமா நினைச்சீங்களா? ஒண்ணு கெட்டு போய் உடம்பு காட்டுறீங்க, இல்ல சாம்பலாக போய் உடம்பு காட்டுறீங்க. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. நான் இப்பவே மேலத்துக்கு போறேன். எங்க பிரம்மா, எங்க விஷ்ணு, எங்க மகேஸ்வரா? மானிடா, அங்கே எல்லாம் போகாதே, நானே ஒரு நல்ல உடலை காட்டுகிறேன். நான் உங்களை நம்ப மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு, உனக்கு திருப்தியான உடல் கிடைத்து விடும். சரி, நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். இந்த தடவை சரியா செட்டப் ஆகல, உங்க கெட்டப்பே மாத்திடுவேன். வாங்க போலாம். மானிடா, அங்கே பார், சாப்பிடு, நிறைய சாப்பிடு. என்ன சுத்தி இது? பால்கோவா கண்டா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இவன் நல்லதானே இருக்கான். இவன் எப்படி சாக போறான்? இவன் உடம்பு எனக்கு எப்படி கிடைக்க போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் ஆயுள் முடிய போகிறது. முதலில் இவன் யார், என்ன என்ற விவரங்களை நீ தெரிந்து கொண்டால் பிறகு உனக்கு எல்லாமே புரிந்துவிடும். அதான் சொல்லுங்க. உரிச்சி வண்டியில ஏத்தி வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கணும். ஒழுங்கா உரிக்கணும், இல்ல அப்பா உன் தோலை உரிச்சிருவார். செட்டப் பண்றானா? செட்டப் பொண்ணுங்களை செட்டப் பண்ற வேலை மட்டும் வச்சுக்காத, அது நான் மட்டும் தான் செய்யணும். மணப்பாற மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்டு உழுது போடு சில கண்ணு, ஏன் சில கண்ணு? சிரிப்பு 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 போயிடுச்சு, என் சிரிப்பு போயிடுச்சு, சிரிப்பு. சின்னையா, கொத்தே பறி போகுது, செருப்பு போகுதுன்னு கத்துறீங்களே? என் சிரிப்பு, என் சிரிப்பு போடுங்க. இந்த தோட்டம் துறவு சொத்து சொகை எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. கொண்டா வந்த உங்க சித்தப்பா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. அங்க உங்க அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க, இங்க நீங்க வயல் வேலை செய்யறீங்க. நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வே? அந்த வண்டியில மாடுங்களுக்கு பதிலா உங்க சித்தப்பாவையும் அவர் பிள்ளையும் பூட்டி ஓட்டுவேன். எப்படி போற பாரு. என்ன சிரிப்பு இல்ல கௌரி? நீ சொன்ன மாதிரி உண்மையிலே நடந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்த்த குஷி வந்துருச்சு. ஆமா, நினைச்சு பார்க்க தெரியுது. அவங்க அப்படி நடத்த உங்களுக்கு தைரியம் இல்லையே? அதோட கௌரி, எப்ப பராதே சொல்லிக்கிட்டு. ஆமா கௌரி, இந்த பொண்ண செட்டப் பண்றதுன்னா என்ன? அது அது இதா அம்மா, அழுக்கு துணியெல்லாம் கொண்டாந்து போட்டம்மா.
அக்கா சீக்கிரமா அந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு அந்த துணியும் தோச்சு போடுங்க. மங்களம் காஃபி வெத்தல் புட்டி எல்லாம் கொண்டாடி. கொண்டாடுமா துர்காம்மா, தினமும் எல்லா வேலையும் அன்னபூர்ணியம்மாவே செய்ய சொல்றீங்களே, பாவம் இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை. எனக்கு மட்டும் என்ன உடம்பு இரும்பாலையா செஞ்சிருக்கு? நின்னா உக்கார முடியல, உக்காந்தான் நிக்க முடியல, எல்லாம் கொழுப்பு. ஐயோ தப்பா நினைக்காதீங்க, இந்த டாக்டருங்க சொல்லுவாங்களே ரத்தத்துல கொழுப்புன்னு, அததான் சொன்னேன். ஆமா டாக்டர் கூட அதான் சொன்னாரு. நீங்க ஏமா இந்த வாயடி பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இந்த அங்க காபி. ஏமாங்களோ நீயாவது அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? நான் அம்மாவுக்கு மட்டும்தான் வேலை செய்வேன். வெத்தல குடுறே. சீக்கிரம் ஆகட்டும். முதலாளி அம்மா வேலை செய்யறாங்க, வேலைக்காரங்க வேலை வாங்குறாங்க, நல்ல வீடுறாப்பா இது. நானும் பக்கத்து வீட்டுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன், இவங்க உங்களை ரொம்ப கொடுமை படுத்துறாங்க. நீங்க தள்ளுங்க, நான் தேய்க்கிறேன். வேண்டாமா நீ போ. நீங்க எழுந்திரீங்க, எழுந்திரீங்கண்ணா. என்ன என்ன முடிவே சொல்லாம போறாரு. நைனா முடிவு சொல்லு. நைனா 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 சொம்பு. பாருசாமிக்கு நாளைக்கு 25வது பிறந்த நாள். உங்க அண்ணன் உயில் எழுதியிருக்கிறபடி பாருசாமிக்கு 24 வயது பூர்த்தி ஆனதும் எல்லா சொத்துக்களும் அவனையே சேரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பவர் ஆஃப் அட்டார்னி அதிகாரம் எல்லாம் இன்னையோட காலாவதி ஆகுது. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் வக்கீல் சார். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா என் அண்ணனோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன். இனிமே இந்த சொத்தை எல்லாம் பாலு கையில கொடுத்துட்டு கிருஷ்ணாராமான்னு இருக்கலாம் பாருங்க. கரெக்ட். இது உயிலோட நகல் தான், ஒரிஜினல் கோர்ட்ல இருக்கு. ஏன் சொல்லேனா, இந்த உயிலை யாராவது கிழிச்சிட்டோ அழிச்சிட்டோ தப்பான முறையில நடக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க அண்ணன் செஞ்ச ஏற்பாடு. அப்படின்னா என்ன சந்தேகப்படுறீங்களா? உள்ள விஷயத்த சொன்னேன் இந்தாங்க பாத்துங்களா. இங்க பாருமா எப்படி இருக்க. சும்மா ராஜா மாதிரி இல்ல, ராஜா மாதிரி. என்னடா ராஜாதி ராஜா மாதிரி இருக்க. எல்லா சிதப்பா வாங்கி கொடுத்தாருங்க. சரி முதல்ல அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிமா.
வயசாவது பண்ணுமா? நல்லா இருப்பா. ஆமா, இன்னைக்கு இல்லாம இந்த பிறந்த நாள்ல மட்டும் சித்தப்பா ஏன் இவ்வளவு வந்துக்கிறாங்க? என்னமோ, உங்க அப்பா தான் அவர் மனசுக்குள்ள புகுந்து நல்ல புத்தியை கொடுத்துருக்காரு. அப்படியே இருக்கட்டும். ஐயோ, இதெல்லாம் பார்க்கறது கௌரி இல்லையே, கௌரி இல்லையே. நீ வேற, முதல்ல சாப்பிட வாப்பா. இத்தனை விதமான இனிப்பு பதார்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உனக்காகவே பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு, நல்லா சித்தப்பா. சாப்பிடு, சாப்பிடு. ஐயோ, நான் மட்டும் சாப்பிட்டு இருக்கேனே. இட்டு என்னங்க? இப்பதான் சாப்பிட்டேமா, இப்பதான் சாப்பிட்டேன். இதோ நானே டாக்டர், எனக்கு சக்கரை வியாதி இருக்கிறதால இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல ஐயோப்பா, தம்பி இவ்வளவு பயப்படுறா. அவன் சாப்பிட கூடாது, வயித்துல நாக்குப்பூச்சி இருக்கு, அதனாலதான். இதுப்பா சுத்துத, அது நிறைய எரிப்பு சாப்பிட்டல, அதனாலதான். ரொம்ப தூக்கமா இருக்கு, அப்படியா? போய் தூங்கிட்டா? சரி, பரவாயில்ல. ஆசீர்வாதம். நல்ல நல்ல தம்பி வர. இது ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. சந்தோஷமா இருமா? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. தூக்கம் வருதுமா? அசோ யமதர்மராஜா, நான் தயார். கூட்டா சுலபமா உயிர் எடுக்கிறீங்கப்பா. மானிடா, அந்த உடலிலே போய் சேர்ந்து கொள். Thank you very much. குலுக்கல் 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 குலுக்கல். கை 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 போயிட்டு, கை போய விட்டது, கை போய் விட்டது. பாலு, தம்பி பாலு, என்ன இவன் இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஐயோ, என்னங்க என் புள்ள மரக்கட்ட மாதிரி கிடக்குறாங்க, என்னங்க? அண்ணி, அண்ணி, என்னாச்சு? பாலு, எழுப்ப எழுப்ப ஏந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பயப்படாதீங்க, பிறந்த நாளைக்கு நிறைய சாப்பிட்டால அசந்து தூங்குவான். நாங்க போய் எழுப்புறா, வடடே. பாலு, மூச்சு நின்னு போச்சு, போயிட்டான். எப்படிடா போகாம இருக்கும், ஒரு பாட்டில் விஷமாச்சு. அறிவு கட்டம் முண்டோம். இங்கேண்டா அழற, கீழே கொண்டு போய் ஆள்ல போட்டுட்டு ஊரார் பாக்குற மாதிரி கதறி கதறி அழண்டா. நீ தலை எப்படி, நான் காலப்படுகிறேன். நான் சாக மாட்டேன், என்ன நான் அதிசய பிற. எப்படியோ அந்த பூலோகவாசியிடம் இருந்து ஒரு வழியாக தப்பித்துக் கொண்டோம். பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த பாலுவின் உடலில் காளையின் உயிரை இணைத்து விட்டீர்கள். இனி அவன் பாலுவாக வாழ்வானா அல்லது காளையாக வாழ்வானா? விசித்திர குப்தா, அவன் பாலுவாகவே நடந்து கொள்வான். அதே நேரத்தில் காளைக்குரிய வீரமும் அவனிடத்தில் இருக்கும். காளை சம்பந்தப்பட்டவர்களை அவன் சந்திக்க நேர்ந்தால் அவனுடைய பழைய வாழ்க்கை அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படியானால் ஏதாவது குழப்பம் வந்து விடாதா? விசித்திர குப்தா, மறுபடியும் ஏன் புது குழப்பம்? கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு. குழப்பம் இல்லாவிட்டால் சுவாரஸ்யமே இருக்காது. பிரபு, அப்படியானால் இவனை தனியாக விடுங்கள், குழம்பிக் கொண்டே இருக்கட்டும். அதுவும் நல்லதுதான். முதலில் நான் குழம்பி பிறகு மற்றவர்களை குழப்புவதுதானே என்னுடைய வேலை. என்னங்க இது, இப்படி பண்ணிட்டீங்க? பாலுக்கு விஷத்தை கொடுக்கறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே. அந்த நாட்டு வைத்தியம் குப்புசாமி 10,000 ரூபாய் வாங்கிட்டு விஷத்தை பலகாரத்துல வச்சு கொடுத்தா பொட்டுன்னு போயிடுவானா? அவன் என்னடான்னா எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நம்மள பொட்டு பொட்டுன்னு போறானே. இனிமே என்னங்க செய்யறது? நாம கொடுத்த விஷம் முறிஞ்சு போய் புது வீரியம் வந்திருக்கு அவனுக்கு. 2-3 நாள் ஆச்சுன்னா வீரியம் குறைஞ்சி பழைய மாதிரி ஆயிடுவான். கொஞ்ச நாள் போட்டோம், வேற ஒரு வைத்தியனை பாக்குறேன். இனிமையாவது நல்ல வைத்தியனா பார்த்து விஷத்தை வாங்கும் போது நீ சாப்பிட்டு பார்த்து வாங்கு, மறுபடியும் ஏமாந்துற போற. சரி,
விஷத்தை வாங்கி முதல்ல உனக்கு கொடுத்து அது வேலை செய்தான் பார்த்துட்டு அப்புறமா பாலுக்கு கொடுக்குறேன். பாலு காஃபி பெரியம்மா காஃபி. ஆ டீ காபி காபி டீ டீ காபி காபி. பிரேக் டான்ஸா? இதுல விசில் வேறயா? அரை மணி நேரமா நான் காஃபி காஃபின்னு கத்திட்டு இருக்கேன், இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? இந்த காஃபி தானே கொடுத்துருக்க தம்பி, இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யணும்? என்னையே கேக்குறியா? காஃபிய மூஞ்சல ஊத்து. காஃபிய என் மூஞ்சல ஊத்து. என்னாச்சு? பாலு கொதிக்க கொதிக்க காஃபிய ஊத்திட்டா. அடப்பாவி, ஏண்டா ஊத்துன? தம்பிதான் காஃபிய மூஞ்சில ஊத்துன்னு சொன்னா ஊத்துன. ராஸ்கர், என்னடா அப்படி பாக்குற? இனிமே என் மேல கைய ஓங்குனீங்க முறிச்சிடுவேன். ஆமாடா, நீ இப்ப என்ன செய்ற? உடனே தோட்டத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் உடனே தோட்டத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் உரிச்சு வண்டியில போட்டு இங்க கொண்டு வர்ற. எனக்கு உத்தரவு போறது நீ யாரு? வீட்டு முதலாளிடா. ஐயோ, எரியற இடத்துல அடிச்சிட்டா. ஐயோ, என் பிள்ளைய கொன்னுட்டானே. இனிமே இந்த வீட்டுல யாராவது என் பேச்சுக்கு எதிரா பேசுனீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என்ன செய்வேன்? வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். யூ கோடா. தேங்க் யூ. யூ ஸ்டாப். இத பாருங்க சித்தி, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க பொன்னான கைகள்ல நீங்களே மசாலாவை அரைச்சி கோழி பிரியாணி நண்டு குழம்பு வைக்கிறீங்க. நான் வேற யாரோ உங்க புருஷனா வைக்கறா. ஓகே, நான் இப்ப வெளியே போய் சாப்பாடு தான் வீட்டுக்கு வரேன். ஓகே ஓகே. அடக்கடவுளே. அவர் அடிக்கும்போது அவருக்கு ஒலிக்கிறத விட என் மனசு தான் ஜாஸ்தி ஒலிக்கும். சின்னையா, உங்க தம்பியும் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டாந்துருங்க. ஐயோ, இனிமே என்னால தாங்க முடியாது. அவர் அடிச்சு திருத்தி. பிரியசாமி, உனக்கு காதுல காஃபி இருக்கிற இடத்துக்கு கொண்டு கொடுக்கணுமா? இல்ல, இனிமே நானே காலையில எந்திரிச்சு நானே ஸ்டவ் பத்த வச்சு நானே காபி போட்டு நானே உன் பெட்டு கண்ணாத்தரேன். கௌரி பாத்து கண்ணடிக்கிறியா? அடிக்க மாட்டேன். கௌரி யாரு? தங்கச்சி. இப்போ தெரிஞ்சுக்கிட்டே. என்னையே இந்த அடி அடிக்கிறே? அம்மா எவ்வளவு தப்பு பண்ணுது, அதையும் கொஞ்சம் அடி. முட்டி முட்டி தட்டு. பாலு பாலு, என்ன அடிக்காதப்பா? பொம்பளைன்னு சொல்லி இந்த தடவை விடுற. இத பாருங்க, பொம்பளை எவ்வளவு படிச்சிருந்தாலும், வெளியே எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், எவ்வளவு பணம் வசதி இருந்தாலும், வீட்டு வேலை செய்யாத பொம்பளை பொம்பளை கிடையாது. நீங்க நாளையில இருந்து ஏன் இன்னில இருந்து வீட்டு வேலை சமையல் வேலை வழிகாட்டு வேலை, நீங்க ஏன் நீங்க மூணு பேரும் சேர்ந்து ஒழுங்கா செய்றீங்க? எப்படி செய்றீங்க? மறுபடியும் ரொம்ப ஒலிக்குதா சித்தப்பா? ஒலிச்சுதாவா சித்தி? இவரு மேல கூட்டிட்டு போய் உப்பை ஒருத்தி ஒத்தர. ஐயோ சின்னையா, உங்களுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு? எனக்கே தெரியல, தூள் பண்ணிட்டேன். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே, இந்த வீட்டிலே. நேற்றுக்கு வரைக்கும் என்கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருந்த பையன் என்ன அதிகாரம் பண்றான்? மன்னிச்சிடுங்கப்பா, தப்பு செஞ்சவங்களையும் தண்டிக்கணும், வேலை செய்யாதவங்களையும் தண்டிக்கணும். இது வணக்கம. வணக்கம். என்ன திராபடா சத்தம்? மன்னிக்கணும், பாத்திரம் ஏதாவது நனைஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்க உடம்பு டபுள்லாம் நனைஞ்சிடும். மன்னிக்கணும். என்ன வத்திர போட்டு உட்கார்ந்து இருக்க? இந்திரி இந்திரி, போய் இரவு பாட்டு குடு, பாட்டு போ. கெட் அவுட். சோரி, துணியெல்லாம் எங்க? இதோ போடு இங்க. சித்தி மன்னிக்கணும், இந்த அரை மணி நேரத்துக்குள்ள இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு செவன்லுக்கு போயிடுங்க.
அந்த திட்டு பையன் எங்க? அங்க வா வா. அவனுக்கு தான் கிரிக்கெட் ஆட தெரியுமா? நானும் கவாஸ்கரும் ஃப்ரெண்டு. முதல் பந்து அழகான முறையிலே ஓடி வந்து திரிது கன அளவிலே ஓங்கி போட்டார். முதல் விக்கெட்டை எடுத்து விட்டார். ஆஹா, ஐயோ, அடுத்த பந்தை எடுத்தார். இந்த முதல் விக்கெட்டை பார்க்கும்போது கபில் தேவ் விக்கெட் எடுத்ததை போலவே தெரிகிறது. அடுத்த பந்தை அழகான முறையிலே தடவி அப்படியே ஓடி வந்து அழகான முறை. அம்மா சாணி, நைனா சாணி, ஐயோ ஐயோ, யாரும் அடிக்கிறாங்களே. அம்மா, ஐயோ. சின்னையா, என்ன இது? மலையில தெப்பலாம் நினைச்சு வந்திருக்கீங்க? உன்னை பாக்கணும் போல் தோணுச்சு, அதான் மலையில ஓடி வந்துட்டேன். துவட்டி விடுறேன், உக்காருங்க. எங்க? இங்கதான். பேஜாருப்பா, ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சத்திங்க, அவ்வளவுதான். இந்த பிரச்சனை முட்டுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா ஒரே வழிதான், உண்மையை சொல்லிடணும். என்னன்னாலும் சரி, உண்மையை சொல்லிடுறேன். வந்து தேவ ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதே. இங்கே வா. வணக்கம் பிரபு. நன்றாக இரு. நல்லா இருக்கிறதா? ரெண்டு பொண்ணை கட்டிக்கிட்டவன் இந்த உலகத்துல எவன் நல்லா இருக்கான்? பிரபு, 60,000 மனைவிகளை கட்டிய தசரதனே அலறவில்லை, இவன் ரெண்டுக்கே அலறுகின்றானே. இக்கணும், நீ பேசாத. உன்னாலதான் பெஜாரா போச்சு. உங்ககிட்ட தேவ ரகசியத்தை எப்படியே சொன்னா தலைவடிச்சிடும் சொல்றீங்க, உண்மையை சொல்ல சொன்னா இப்பவே தலைவடிச்சிடும் போதிருக்கு. சரி, அம்மாக்களை பாசத்தால சரி பண்ணிடலாம், ரெண்டு காதலிகளை என்னையா செய்யறது? இதில் என்ன சிக்கல் மாறிடா? உனக்கு எந்த பெண்ணை பிடித்திருக்கிறதோ அவளை கட்டிக்கொள். ஏன், இரண்டையும் கட்டிக்கொள். ரெண்டையும் கட்டிக்கொள். 7 வருஷம் உள்ள தள்ளிடுவான் என் மாமனார். உங்களுக்கு என்ன, அதெல்லாம் உங்க லோகத்துல சரியா? எங்க பூலோகத்துல அதெல்லாம் நடக்காது. இதை பாருங்க, என் தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, இப்போ உண்மை சொல்லிடுறேன். மானிடா, என்ன மானிடா? தேவ ரகசியம் வெளியே தெரிந்தால் தேவ லோகமே ஆடி போய்விடும், அவருடைய இடத்துக்கே ஆபத்து வந்துவிடும். உண்மை வெளியே தெரிவது எந்த ஆளுக்கும் நல்லதல்ல, உனக்கு தெரியாததா? உங்க ஊழல மறக்கிறதுக்காக என்ன பலி கொடுக்குறீங்களா? சற்று பொறுமையாக இரு. மானிடா, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி எப்படி? இப்போது நான் உன் காதில் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், அதை அப்படியே நீ அவர்களுக்கும் சொல்லிவிடு, உன் சிக்கல் தீர்ந்துவிடும். ஆ